Dear students, Ratna Kalvi Nilayathin Sarbil Ungal Yavarayum Vaazhthugiren. Aangilam Vaasithal Payirchi 20-ஆம் Kaanvali. Ippozhudhu Indha Paadathilum Sila Tamil Vaarthaigalai Tamil Peyargalai Aangilathil Eppadi Ezhuthuvathunu Paakaporom. Naam Yerkanave Padithathu Kaka Kiki Kukku Pondra தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஓசையுள்ள ஆங்கில எழுத்துக்கள் அந்த எழுத்து கூட்டல்கள் எவை என்பதை முதலாவது பார்த்துட்டு அடுத்தது பெயர்களை பார்க்கப் போகிறோம். இப்பொழுது நான் வாசிக்கிறேன், அதை கவனியுங்கள். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், தமிழ் எழுத்துக்கள்ன்றனால நிறைய பேருக்கு தெரியும். கவனிங்க. க கா கி கி குக்கு கே கே கை கொக்கோ கௌ க்கு. சரியா, இங்கே அந்த ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது பெயர்களை பாருங்கள். இதை நான் விளக்கி சொல்கிறேன். கண்ணகி, இதில் முதலாவது க வந்திருக்குது, அடுத்தது கடைசியாக கீ வந்திருக்குது. இந்த பெயர்களெல்லாம் உள்ள இந்த க கா கி கி அந்த வரிசை ஓசைகளை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, மற்ற எழுத்துக்களை நம்ம கவனிக்கலை. இந்த க அது ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரியே கேஏ இங்கே வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது கி, கண்ணகி. அதுக்கு பெரும்பாலும் பெயர்களில் கேஐ போடுறாங்க, சில சந்தர்ப்பங்களில் ஜிஐ அப்படின்னு போடுறாங்க. உதாரணத்துக்கு கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பெயர் இந்த மாதிரி ஜிஐ போட்டிருக்காங்க. அடுத்தது காவேரி, காவேரின் பெயர் இருக்குது, நதி பெயரும் இருக்குது, ஆற்றினுடைய பெயரும் காவேரி, அல்லது பெண்களுக்கு காவேரியின் பெயர் வைப்பதும் உண்டு. அப்போ இந்த கா அது கேஏ. சரியா, இங்கே க கண்ணகி அதுவும் கேஏ தான், கா கேஏ இதுவும் கேஏ தான் போட்டிருக்காங்க. அடுத்தது இலக்கியான்ற பெயர், அந்த இ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் என்ன இருக்குது, ஐ என்ற எழுத்து அந்த இடத்துல வந்திருக்குது. சரி, அது இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. இந்த கி, சரியா, க கா கி கி அதை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கி அதற்கு கேஐ நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது கீதா, சரியா, கீதாவில் வந்து இந்த கீ அதுக்கு வந்து நம்ம கீ அப்படின்னு ஜிஇஇ பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இது நம்ம ஏன் உச்சரிக்கும்போது கீதான்னு சொல்கிறது இல்லை, கீதான்னு உச்சரிக்கிறோம், அந்த கீ சவுண்டு, அதனால் ஜிஇஇ. ஓகேவா, இது வரைக்கும் புரியுதா? அடுத்தது அப்போ வந்து இன்னொன்று, இந்த இக்குன்ற எழுத்து அதை பாருங்கள், இக்குன்ற எழுத்துக்கு நம்ம கே பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் போன வார்த்தையில் இந்த இலக்கியால் இங்கே இக்குன்ற எழுத்தும் இருக்குது, அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதற்கு இங்கே ஒரு கே வந்திருக்குது, இங்கே ஒரு கே வந்திருக்குது, அடுத்தது கீக்கு கேஐ வந்திருக்குது. சரி, அப்போ பெரும்பாலும் இந்த கீதாக்கு ஜி தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இங்கே போனோன்னா கீர்த்தி, சரியா, இந்த கீ அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு அந்த எழுத்துக்கு ஆங்கிலத்தில் கேஇஇ பயன்படுகிறது. அடுத்தது குமார், இங்கே கு அப்படிங்கிறது கேயு தான். இந்த பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சரியா. அடுத்தது கூத்தபிரான், இது கொஞ்சம் அபூர்வமான பெயர் தான், ரேராக இருக்கும். இந்த கூத்தபிரானுக்கு அந்த கு அப்படிங்கிற எழுத்துக்கு கேஓஓ போடுறாங்க. அடுத்தது கெனடி, இந்த கெனடி அது ஆங்கில பெயர் தான், ஆனால் சில பேர் இந்தியாவில் கூட அப்படி பேர் வைக்கிறாங்க, சரியா. இந்த கே, இந்த கே என்ற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் கேஇ அப்படிங்கிற எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த பக்கத்தை பாருங்கள், இன்னும் சில பெயர்கள் இருக்குது. கேசவன், இந்த கே அந்த எழுத்துக்கு ஆங்கிலத்தில் கேஇ பயன்படுகிறது. அடுத்தது மங்கை, சரியா, இந்த கை இது வந்து கைன்னு உச்சரிக்க மாட்டோம் தமிழ்லே, கைன்னு உச்சரிப்போம், மங்கை, அந்த கைன்னு சொல்கிறனால ஜிஏஐ வந்திருக்குது. ஓகேவா. அடுத்தது கொசப்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சென்னையில் ஒரு இடத்துக்கு பேர் கொசப்பேட்டை, வெளியூரில் கூட சில இடங்கள் இருக்கலாம். அப்போ இந்த கோ அப்படிங்கிறது கேஓ என்ற எழுத்து வந்திருக்குது ஆங்கிலத்தில். அதே மாதிரி அடுத்தது
கோட்டீஸ்வரன், சரியா? கோட்டீஸ்வரன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த கோக்கும் என்ன வந்திருக்குது, கேஓ தான். இதில் இந்த ரெண்டு விதமான ஸ்பெல்லிங்கும் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஒரு ஈ போடுறாங்க, சில பேர் ரெண்டு ஈ போடுறாங்க. சில சில மாற்றங்கள் இருக்குது. அடுத்தது கோபால். இது கோ அப்படிங்கிறோம், கோ அப்படின்னு சொல்கிறது இல்லை, கோ பால். அந்த கோன்றதுனால ஜிஓ வருது. அதே மாதிரி கௌரி, கௌரின்ற பேரில் இந்த கௌ எதனால் குறிக்கப்படுகிறது, ஜிஓ டபிள்யூ இந்த எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது இங்கே பாருங்கள், ஞா ஞி ஞு ஞே ஞை ஞோ ஞவ் இங்கு, சரியா? இப்போ இந்த வரிசை, இந்த வரிசை எப்படி இருக்குது? ஞான்றதுக்கு என்ஜிஏ. இதுவும் நம்ம ஏற்கனவே படித்தது தான், ஆனாலும் கூட உங்கள் பயன்பாட்டுக்காக நான் இதை மறுபடியும் கொடுத்துருக்கேன். இந்த வரிசை அப்படி வரிசை வரிசையாக பார்த்துட்டு தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோன்னா மற்ற ஆங்கில வார்த்தைகளையும் கூட ஈஸியாக நம்ம வாசிக்க முடியும். பின்னால் வர்ற பாடங்களில் நம்ம ஆங்கில வார்த்தைகள் நிறையா கற்றுக்க போகிறோம், சரியா? இப்பொழுது இதை நம்ம கற்றுக்கிறோம். இந்த ஞாங்கே இந்த தமிழ் எழுத்துக்களை பார்க்கும்போது இந்த எழுத்துக்கள் அதிகமாக நமக்கு பயன்படுவதில்லை, சரியா? இந்த இங்குன்ற எழுத்து தான் பெரும்பாலும் பயன்படுகிறது. நுங்கு அது மாதிரி நிறைய வார்த்தைகளில் இங்குன்ற எழுத்து வருகிறது, மீதி எழுத்துக்கள் வருவதே இல்லை. அடுத்து இங்கே பார்த்தோன்னா கங்கை, இந்த கங்கை இதில் வந்து என்ன வந்திருக்குது, நம்ம பார்க்க வேண்டியது இந்த இங்குன்ற எழுத்து தான். அந்த இங்குன்ற எழுத்து, சரியா? கங்கைன்னு இருக்கு இல்லையா, அந்த கங்கையில் உள்ள இங்குன்ற எழுத்து என்ஜியாக வந்திருக்குது, சரியா? இங்கே உள்ளபடியே இன்றைக்கு இந்த பாடம் இவ்வளவு தான், ஓகேவா? இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது ஒரு சின்ன பாடம்தான். இந்த எழுத்துக்கள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதில் பதிகிறது நல்லது. அப்போ உங்களுடைய ஆங்கிலம் படிக்கிற வேகம் அதிகமாகும். இந்த வீடியோவை பார்த்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மற்றும் மற்றவர்கள் ஷேர் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.